பக்தி நெறி வழிகாட்டி நான்காம் பாகம் அதிகாரம் 10. சோதனைகளை எதிர்த்து போராட நம் உள்ளத்தை எவ்வாறு உறுதிப்படுத்த வேண்டும்? உன் உள்ளத்தை அலைக்கழிக்கும் தீய நாட்டங்கள் எவை என்பதை நன்கு ஆராய்ந்து கண்டுபிடித்து அந்த நாட்டங்களுக்கு எதிராக அடிக்கடி சிந்திக்கவும் பேசவும் ஒழுகவும் பழகிக்கொள். வீண் பெருமை உன்னிடம் வேரூன்றி இருப்பதைக் கண்டால் உலக வாழ்க்கையின் துன்பத் துயரங்களை அடிக்கடி நினைவு கூறுவாயாக. இந்த வீண் பெருமைகளின் நினைவு உன் மரணப்படுக்கையில் உனக்கு மனக்கவலைக்கு காரணமாயிருக்கும் என்பதை மனதில் இருத்திக்கொள். வீண் பெருமைகளில் நாட்டம் கொள்வது சிறுபிள்ளைத்தனம் என்றும் சான்றோருக்கு அது அழகல்ல என்றும் அடிக்கடி நினைத்துப்பார். வீண் பெருமையை அடிக்கடி கண்டித்து பேசு. அது உன் துருக்குணமாயிருப்பினும் அதை கண்டித்து பேச தயங்க வேண்டாம். இப்படி நினைக்கவும் பேசவும் பழகினால் வீண் பெருமைக்கான ஒரு சோதனை வந்தாலும் அதை நாடமாட்டாய். ஏனெனில் ஒரு பொருள் மீது நமக்கு பற்றுதல் இருந்தாலும் அதை எதிர்த்து கண்டிக்க நாம் பழகி இருந்தால் இயற்கையாகவே நம் மனம் அதை வெறுத்து விளக்கும். தாழ்ச்சிக்குரிய செயல்களில் ஈடுபடுவது உனக்கு சிறிது கடினமாக தோன்றினாலும் உன்னையே அடக்கி தாழ்ச்சி பயிற்சி பெற்றால் வீண் பெருமை தானாகவே மறைந்துவிடும். வீண் பெருமைக்குரிய ஒரு சோதனை வரும்பொழுது அதை எதிர்த்து போராட இந்த பயிற்சி உனக்கு வலிமை தரும். பேராசை உன் உள்ளத்தை ஆட்டிப்படைப்பதாக தெரிந்தால் அது எவ்வளவு இழிவுக்குரியதென்பதை அடிக்கடி எண்ணிப்பார். உனக்காக உண்டாக்கப்பட்ட உலகத்து பொருள்களுக்கு நீயே அடிமையாவது அறிவின்மை என்பதை உணர்ந்துகொள். உன் சாவு நேரத்தில் அந்த பொருட்கள் அனைத்தையும் நீ விட்டு பிரிய வேண்டுமென்றும் நீ சேர்த்து வைத்த பொருட்களையெல்லாம் இன்னொருவன் அழிக்கக்கூடும் என்றும் அதே பொருட்கள் ஒருவேளை பிறனொருவனுக்கு பாவத்திற்கு உடந்தையாயிருக்கக்கூடும் என்றும் நினைத்துக்கொள். பேராசையை அடிக்கடி கண்டித்து பேசு. உலகத்தை முற்றும் வெறுப்பதுதான் தகுதி என்று சொல்ல தயங்க வேண்டாம். அடிக்கடி பிச்சை கொடுக்க முயற்சி செய். உனக்கு எளிதில் வரக்கூடிய ஒரு லாபத்தை இழந்துவிடவும் துணிவுகொள். தீய நட்புகள் மேல் உனக்கு நாட்டம் இருப்பதாக தெரிந்தால் அது உனக்கும் பிறருக்கும் எவ்வளவு ஆபத்தானது என்பதை சிந்தித்துப்பார். உன் ஆன்மாவின் மிகச்சிறந்த செல்வமாகிய அன்பை அற்ப பொருள்களைப் போல வீணாக்குவது எவ்வளவு இழிவான செயல் என்பதை உணர்ந்துகொள். உள்ள தூய்மையையும் நேர்மையையும் அடிக்கடி புகழ்ந்து பேசு. வீண் பற்றுதல்களையும் உறுதியற்ற பற்றுதல்களையும் விளக்க உன் கவனத்தையெல்லாம் திரட்டி விழிப்பாயிரு. சுருங்க சொன்னால் உன்னை துன்புறுத்தி பாவத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய நாட்டங்களையும் சார்புகளையும் நன்றாக அறிந்து சோதனை இல்லாமல் உன் உள்ளம் அமைதியாயிருக்கும் நேரத்திலேயே சோதனைக்கு எதிரான எண்ணங்களாலும் செயல்களாலும் உன்னையே உறுதிப்படுத்திக்கொள். உன்னை அடிக்கடி வாட்டி விதைக்கும் சோதனைக்கு எதிரான புண்ணிய செயல்களை செய்வதற்கு வாய்ப்புகள் இல்லையெனில் அத்தகைய வாய்ப்புகளை நீயே தேடிச்செல். இவ்வாறு உன் உள்ளத்தை முன்னதாகவே ஆயத்தம் செய்து வைத்தால் சோதனைகளை வெல்வது எளிது.